ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது செல்ஃபி, தமிழ் திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செல்ஃபி இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஜானல் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். ஸோ இந்த படத்துடைய ஸ்டார் அட்ராக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி பிரகாஷ் அண்ட் கௌதம் வாசுதேவ் மேனன். இந்த படத்தை வந்து மதிமாறன் இயக்கியிருக்கின்றார். ரைட். ஸோ இந்த படம் வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இந்த சீட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜில் வந்து சீட்டு வாங்கி கொடுத்தா அதில் ஒரு பெரிய கமிஷன் கிடைக்கும். அது முதல்ல வந்து ஒரு பாக்கெட் மணி மாதிரி வந்து பசங்க பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய வன்முறையும் அதில் வந்து நிறைய மாஃபியா குரூப்பும் அதில் வந்து இணைய ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நிறைய என்ன சொல்கிறது தற்கொலைகள் கொலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதை தான் இந்த திரைப்படம் வந்து ஒரு பேசுபொருளாக எடுத்துகிட்டு பேசுகிறாங்க. ரைட். செல்ஃபி திரைப்படத்துடைய கதை என்ன? கடலூரில் வாகை சந்திரசேகருக்கு ஒரு தம்பதிகளுக்கு வந்து மகனாக இருக்கிறார் ஜி பிரகாஷ். கடலூர்லேருந்து சென்னையில் வந்து அவர் வந்து படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு வரார். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸோ எல்லாத்துக்குமே அப்பா கிட்டே வந்து காசுக்கெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவருடைய தேவைகளை அவரால் நிவர்த்தி செஞ்சுக்க முடியல ஜி பிரகாஷால். ஸோ அப்போ வந்து அவர் கூட வந்து ஒரு குரூப் வந்து மிங்கல் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிராமப்புறங்கள்லேருந்து வர பசங்களுடைய அப்பாவெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு காலேஜில் நீங்கள் எதிர்பார்க்குற சீட்டை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி பாக்கெட் மணி மாதிரி போன விஷயம் நிறைய கிரைம்களை வந்து உள்ளடக்க ஆரம்பிக்குது. கூட இருக்கிறவங்களே வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, இன்க்ளூடிங் பிரகாஷ் ஜி பிரகாஷ் ஆல்சோ அது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. அவர் வந்த நோக்கம் வந்து காலேஜில் படிக்கிறதுக்காக. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆரம்பிக்கும் பொழுது அவரால் வந்து படிப்பு தொடர முடிஞ்சுதா இல்லையா, இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றதா இந்த திரைப்படத்துடைய கதை. செல்ஃபி திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜி பிரகாஷ் அண்டு கௌதம் மேனன் தான் ரெண்டு பேருமே வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நல்லாயிருக்கு. ஸோ இவர் வந்து அப்பா கிட்ட பேசுகிறதுலாம் கொஞ்சம் நாடகத்தனமாக இருந்தாலும் கூட பசங்களோட மிங்கிலாகிற காட்சிகளில் பார்த்தீங்கன்னா ஜி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். முக்கியமாக அந்த வீடு வெளியில் கதவு திறந்துமே ஒரு அந்த இரும்பு படிக்கட்டு அது நல்லாயிருந்தது ஆக்சுவலி அந்த இடமும். சரி, கௌதம் மேனன் ஒரு டான் மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். முக்கியமாக இன்டர்வலுக்கு பிறகு வந்து அவர் வந்து டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் சில விஷயங்கள் வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். முக்கியமாக வீட்டு உள்ளார போவார் உட்கார் அப்படின்னு ஒரு சங்கில் முருகன், பட் சீட் அங்கே இருக்காது. அந்த மாதிரி இடங்கள்லாம் அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது ஆக்சுவலி. வர்ஷா பொல்லாமா ஜீவ் பிரகாஷுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. பட் வரக்கூடிய காட்சிகளும் சரி அந்த லவ்வும் சரி அது என்னோ வந்து வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான் மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்காங்கண்ணா. ஸோ வித்யா பிரதீப் இவங்களாம் சங்கில் முருகன் இவங்களாம் வந்து பண்ணியிருந்தாலும் கூட நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கிலி முருகன் அவங்க மருமக கௌதம் மேனன் இந்த போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு ஆளுமையாக வந்து சங்கிலி முருகன் அவருக்கான அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் ரொம்ப கேஷுவலாக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் அது வந்து இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்லுவேன். அந்த சீன்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த பக்கம் கௌதம் மேனன் பக்கமும் பேச முடியாமல் அந்த பக்கமும் பேச முடியாமல் சங்கிலி முருகன் அந்த காட்சிகளாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஓகே, வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு அற்புதமான கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுத்துருக்கிறாங்க. நிறைய டீட்டெயிலுங்கும் பண்ணியிருக்காங்க எப்படி எப்படிலாம் வந்து பேரண்ட்ஸை வந்து கவர் பண்ணுறாங்க. அது முக்கியமாக மெடிக்கல் சீட்டுன்னு அப்படின்னும் போது அதுக்கு அது எந்த லெவலுக்கு போகுது அப்படின்றதையும் வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் என்னென்னா மொத ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை வந்து நம்மளுக்கு வந்து சாமானிய ரசிகர்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக மதிமாறன் என்ன பண்ணிட்டாருன்னா ஓவராக வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இந்த விஷயத்தை வந்து ஒரு நாட்டாக ஒன்று வச்சுக்கிட்டு அப்புறம் லவ் எமோஷன்ஸ் அந்த மாதிரியாக போய் அதன் பிறகு இந்த விஷயத்தை வந்து சில மாண்டேஜஸ்லேயே வந்து காமிச்சு வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சினிமா வந்து டாக்குமெண்ட்ரி கிடையாது. இந்த அந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எடுத்துக்கிட்ட சிரத்தையும் சரி அந்த விஷயங்களும் சரி ரொம்ப நல்லாவே இருந்தாலும் கூட ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா அப்படி தான். இப்போ உதாரணத்துக்கு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையோடு தான் போயிட்டு இருக்கு. நடுவில் வந்து பாட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது, பிரச்சனையோடு தான் போவாங்க. இந்த நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு அப்படி கிடையாது. ஸோ ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப வெல் டுடுவான ஒரு விஷயம் எடுத்த நேர்கோட்டில் பயணிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து மாற்றுக்கருத்தையில் அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு வந்து கன்வின்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது என்கேஜிங்காக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நல்ல கான்செப்ட், ஃபேண்டாஸ்டிக்கான கான்செப்ட். ஜி பிரகாஷோடைய இசையில் ஒரு சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. விஷ்ணு ரங்கசாமி வந்து கேமரா ஹேண்ட் பண்ணுங்க, நிறைய ஆங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களா. முக்கியமாக அந்த முள்ளுக்காடு புதர் அதெல்லாம் வந்து அவங்க அந்த பையன் போய் பேசுறது திருசூலமலை. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து லொக்கேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் மூவி அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றதும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த விஷயத்தையே திரும்ப திரும்ப
பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கூட வந்து நம்ம வந்து என்ன சொல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்ற தமிழ் ஆடியன்ஸ் நான் சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு அயற்சி கொடுக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அந்த விறுவிறுப்பு பரபரப்பு எல்லாமே வந்து நம்மளை வந்து தொத்திக்குது அப்படின்றதுல மாற்றுக்கிறதுல. ஸோ இந்த திரைப்படத்திற்கு வந்து ஜாக்கி சினிமாஸ் இருக்கக்கூடிய மதிப்பெண் 5.75. இந்த திரைப்படம் வந்து ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் ஒரு குட் ட்ரை ஃபில்மான இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறோம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ அடுத்த படங்கள் வந்து இன்னும் தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான என்கேஜ்மெண்ட்டோடு வந்து மதிமாறன் படம் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் அதுக்கான திறமைகள் இந்த படத்துலேயே நமக்கு தெரியுது. மீண்டும் பேர் ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதில் நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.